இறா பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள். பெரிய வெங்காயம் ஒன்று, சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் போட்டால் தான் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, தக்காளி, புதினா, லெமன், எறாவை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பாஸ்மதியை ஒரு அரை மணி நேரம் ஊற போடணும். பாஸ்மதி அரிசி இந்த பாருங்க, அதை ஊற போட்டால் தான் சாஃப்டாக இருக்கும் நல்லா. இப்போ சட்டி கொஞ்சம் காயட்டும், அதுக்குள்ளே ஸ்பைசிஸ்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, மராட்டி மொக்கு, கிராம்பு, கருப்பு ஏலக்காய் ஒன்று, அன்னாச்சி பூ கொஞ்சம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்ச உடனே அதை போடணும். வெங்காயம் நல்லா இதாகிடுச்சு, வெங்காயம் மிளகாய் அதோட சின்ன வெங்காயத்தையும் போடணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வேகணும், சிவப்பு வேகணும். வெந்தாலும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் அரை வேக்காடு வந்துடுச்சு வெங்காயம். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு புதினா கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம், இப்போ கொஞ்சம் தக்காளி ஊற்றணும். தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் உப்பு போடணும். முடி இப்போ கொஞ்சம் உப்பு போடணும். கொத்தமல்லி கொஞ்சம் போடணும்.
அப்புறம் மசாலா போடணும், கொஞ்சம் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலாத்தூள், இப்போ கொஞ்சம் வந்து காஷ்மீர் சில்லி கொஞ்சம் கலருக்கு கொஞ்சமாக போடணும், கலர் ஆட் பண்ணாமல் கலருக்கு பதிலாக போடணும். இப்போ இப்போ எறாவை போடணும், அது மசாலாவில் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். இப்போ தண்ணி பாஸ்மதி அரிசி நல்லா அரை மணி நேரம் ஊறி தண்ணியை வடித்து இப்போ போடணும், தண்ணியில் போடணும். கொதிச்ச தண்ணியில் போடணும். இது தள்ளி போட்டுக்கிறேன். அது வேகிறதுக்குள்ளே, அது சோறு வேகிறதுக்குள்ளே இந்த பாதி எறா அதில் பிரியாணியில் இருக்குது, பாதி எறாவை லைட்டாக எண்ணெயில் பரட்டி எடுத்து போடணும். மேலே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக மசாலா, லெமனு, உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி அது மேலே போட்டு விட்டுருணும். போட்டால் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சோறு கொஞ்சம் தண்ணி திக்காகும்போது தம் போட்டுடணும், கொஞ்சம் லெமன் ஊற்றி தம் போட்டுடணும். லெமன் கொஞ்சம் நெய் கொஞ்சம்
சோறு நல்லா திக் ஆயிருச்சு. இப்போ தம் போடணும். தீயை கொஞ்சம் சிம்மில் வைக்கணும். அதான் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை சோறு தம் கொஞ்சம் இதான் தம்மானவுடனே இதை மேலே கொட்டி கிண்டி விட்டுறணும். சாப்பாடு இறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற இறாவை அதில் போட்டு தம் வெண்ணெய் வண்ணம் ஒரு 2 நிமிஷம் போடணும். இது மேலே போடும் எடுத்துக்கலாம் மேலே.